நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட டூ வீலர் இருக்கா நீங்கள் டூ வீலர் ஓட்டுறீங்களா அப்போ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டனான வீடியோ நாம் பயன்படுத்துகிற டூ வீலராக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஃபோர் வீலராக இருக்கட்டும் போகிற வழியில் வந்து நம்ம பெட்ரோல் வந்து தீந்து போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் பெட்ரோல் தீர இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு வந்து பெட்ரோலை நிரப்பிகிட்டு அங்கேருந்து வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டே இருப்போம் எந்த பெட்ரோல் பங்கில் போடுறோம் அதெல்லாம் வந்து நமக்கு கணக்கே கிடையாது இது வழக்கமாக எல்லோரும் செய்கிறது தான் ஆனால் ஒரு சில பேர் நிறுவனத்தோட பெட்ரோல் பங்கில் தான் வந்து வழக்கமாக பெட்ரோல் இல்லாட்டி டீசல் வந்து போடுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமலே இருக்குது சி சமீபத்தில் வந்து ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டோட நான் வந்து பைக்கில் வந்து போயிட்டு இருந்தேன் அவரும் வந்து ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு உயர் அதிகாரி அதாவது பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற ஒரு உயர் அதிகாரி அவர் காரில் வந்து போயிட்டே இருக்கும்போது பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்குகிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டி பெட்ரோலை வந்து நான் நீ நான் போட்டேன் என்னோடய வண்டியில் அவர் கூட வந்தார் அப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நீ எப்போவும் வந்து இந்த பெட்ரோல் பங்கில் தான் என்ன போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை எங்கே பெட்ரோல் போடணும்னு தோணுதோ அங்கே வந்து நான் பெட்ரோல் போட்டுருவேன் பெட்ரோல் சப்போஸ் மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் நான் வந்து எந்த பெட்ரோல் பங்கில் இருந்தாலும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லும்போது அவர் இதுக்கான விலகத்தை சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த பெட்ரோல் பங்கில் தானே வேலை செய்கிறாரு அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனிமேல்ட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கும்போது நான் ஏன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா பொதுவாக எண்ணெய் நிறுவனத்தில் வந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதிலேருந்து பெட்ரோலு டீசலு ஒயிட் கரோசின் கெரோசின் இன்னும் பல எண்ணெய்களை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிறுவனமும் இந்த கச்சா எண்ணெயை பிரித்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக ஒவ்வொரு நிறுவனத்தில் ரீஃபைனரி ப்ராசஸிங் வந்து மாறுபடுது பெட்ரோலையும் டீசலையும் வந்து பிரித்தடிக்கிற முறையும் வந்து மாறுபடுது இப்படி வெவ்வேறு நிறுவனத்தில் பெட்ரோல் நிலையங்களில் நம்ம நம்ம வண்டிகளுக்கு வந்து பெட்ரோல் நிரப்பும்போது இன்ஜினோட செயல்பாட்டில் வந்து மாற்றம் வந்து ஏற்படுது திடீர்னு வந்து அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து வண்டியில் வந்து கம்மியாகும் திடீர்னு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஒரு பங்கில் போகிறது மைலேஜ் அதிகமாக வரும் ஒரு பங்கில் போகிறது வந்து மைலேஜ் வந்து கம்மியாக வரும் அடிக்கடி வந்து வேறு வேறு பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோலு இல்லாட்டி வந்து டீசலை வந்து நம்ம போ உபயோகப்படுத்துகிறதால போ நம்ம உபரி பொருளில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸை வந்து தேய்மானம் அதிகமாக வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லுது அதே மாதிரி எப்பயுமே வந்து நம்ம வாகனத்துக்கு வந்து பெட்ரோல் இல்லாட்டி டீசல் வந்து போடும்போது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் அதை வந்து தொடர்ந்து நம்ம போடணும் இப்போ வந்து பாரத்தாக இருந்ததுன்னா பாரத்திலே போடணும் இந்தியன் ஆயிலாக இருந்ததுன்னா இந்தியனிலே போடணும் இதே மாதிரி வந்து ஹெச்பியாக இருந்ததுன்னா ஹெச்பியிலே வந்து போடணும் இதேமாதிரி ஒரு பங்கில் மட்டுமே வந்து நம்ம தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி வந்து நம்ம பங்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து தேய்மான ஆடும் அதே மாதிரி வந்து கிடைக்காது அதே மாதிரி சத்தமும் வந்து அதிகமாக வராது சப்போஸ் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா மைலேஜ் கிடைக்காது வண்டியில் கொஞ்சம் சத்தம் அதிகமாகவும் அதேமாதிரி வந்து அந்த பொருளும் வந்து தேய்மான ஆகும் நான் வந்து பத்திரிகையில் வந்து இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ அந்த பழைய வாகனம் வந்து விருப்பம் வந்து தங்களோட விளம்பரங்களே வந்து சொல்லியிருப்பாங்க வி யூஸ்டு ஒன்லி ஷெல் ஷெல்ஃப் யூவல் வி யூஸ்டு ஒன்லி பிபி பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எந்த நிறுவனமாவது பெட்ரோலு டீசல் வந்து தங்களோட வாகனத்துக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது ஒரு விளம்பரத்தில் வந்து இருக்கும் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்து வந்து திரைக்க தெரியறதில்லை அந்த விளம்பரத்தை நம்ம படிக்கும்போது தான் தெரியாமல் வந்து இருந்தது தப்போ இப்போ தான் வந்து எனக்கே புரிஞ்சுது இதில் இருக்கிறவங்க வந்து சூட்சியமம் இருக்கிறதா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிகளுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வந்து போடுறப்போ ஒரே நிறுவனத்தோட பங்க்ல வந்து நிரப்பறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறமாவது சப்போஸ் நீங்கள் பெட்ரோ டூ வீலரோ வச்சிருக்கீங்க இல்லை ஃபோர் வீலரோ பெட்ரோல் டீசல் வந்து போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பங்க்கு மட்டுமே உங்களுடைய வாகனத்தை வந்து பயன்படுத்துங்க எல்லா இதுலேயும் போட்டிங்க அப்படின்னா மைலேஜ் குறையும் உங்கள் வா வண்டியில் வந்து ஃபால்ட்டு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேய்மானம் உங்கள் போகிற வண்டியில் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்